மூவர் உயிரை பறித்த இந்தியன் 2 திரைப்பட படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்ட விபத்து விசாரணையில் நேரில் ஆஜராவதிலிருந்து நடிகர் கமல் விலக்கு பெற்றிருக்கிறார். இது வழக்கு விசாரணையை பாதிக்குமா? பிரம்மாண்டத்திற்கு பெயர் போன இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் நடிகர் கமலஹாசன் நடிப்பில் உருவாகி வந்த இந்தியன் 2 படப்பிடிப்பு தள விபத்து குறித்த விசாரணையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. உதவி இயக்குனர் உட்பட மூவர் உயிரை பறித்த இந்த விபத்து விசாரணையில் நேரில் ஆஜராவதிலிருந்து நடிகர் கமலஹாசன் விலக்கு கேட்டது ஏன்? இந்தியன் 2 படப்பிடிப்பு கடந்த மாதம் 20 EVP பிலிம் சிட்டியில் நடைபெற்ற போது ராட்சத கிரேன் அறுந்து விழுந்ததில் உதவி இயக்குனர் உள்ளிட்ட 3 உயிரிழந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக இயக்குனர் சங்கர், நடிகர் கமலஹாசன் உட்பட 23 விபத்து நடந்த இடத்தில் ஆஜராக சென்னை போலீசார் சம்மன் அனுப்பினர். விபத்து நடைபெற்ற EVP பிலிம் சிட்டிக்கு நேரில் வந்து சம்பவம் தொடர்பாக நடித்து காட்ட வேண்டும் என்று நடிகர் கமலஹாசன் உள்ளிட்டோருக்கு சம்மனில் போலீசார் வலியுறுத்தியிருந்தனர். காவல்துறையின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து நடிகர் கமலஹாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை அவசர வழக்காக நீதிபதி இளந்திரையன் விசாரித்தார். அப்போது நடிகர் கமலஹாசன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன், EVP பிலிம் சிட்டியில் நடந்த விபத்தில் நடிகர் கமலஹாசனுக்கு எந்தவித தொடர்பும் இல்லாத நிலையில் விசாரணை என்ற பெயரில் காவல்துறையினர் அவரை துன்புறுத்துவதாக குற்றம் சாட்டினார். கடந்த 3 ஆஜராகி 3 விசாரணைக்கு ஒத்துழைத்துள்ள நிலையில் விபத்து நடந்தது தொடர்பாக சம்பவ இடத்திலேயே நடித்து காட்ட வேண்டும் என மீண்டும் சம்மன் அனுப்புவது அரசியல் பழிவாங்கும் செயல் என்றும் கமலஹாசன் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த காவல்துறை தரப்பு விபத்து நடந்த இடத்திற்கு நேரில் வர வேண்டும் என நடிகர் கமலஹாசன் மட்டுமல்ல விபத்தை நேரில் பார்த்த மற்ற படக்குழுவினர் என 23 சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. கதாநாயகன் என்பதால் விசாரணை தொடர்பாக சம்பவ இடத்திற்கு வர நடிகர் கமலஹாசனுக்கு விலக்களிக்க முடியாது என்றும் வாதிடப்பட்டது. மேலும் சம்பவ இடத்திற்கு கமலஹாசன் வராவிட்டால் அது புலன் விசாரணையை பாதிக்கும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 900 எடை தாங்கும் கிரேனில் 2800 எடை ஏற்றப்பட்டதே விபத்திற்கு காரணம் என்பதால் விபத்தை நடித்து காட்ட வேண்டிய அவசியம் உள்ளது என்று காவல்துறை விளக்கமளித்துள்ளது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இளந்திரையன், விபத்து தொடர்பாக நடிகர் கமலஹாசன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று நடித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்தார். தேவைப்பட்டால் விசாரணை அதிகாரி அலுவலகத்தில் நடிகர் கமலஹாசன் ஆஜராகலாம் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். விசாரணையில் இருந்து கமல் விலக்கு பெற்றுள்ள நிலையில் விபத்து நடந்தது எப்படி என்பது குறித்து இயக்குனர் சங்கர், அவரது உதவி இயக்குநர்கள், கலை மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் 23 விசாரிக்க உள்ளனர். விபத்து தொடர்பாக கிரேன் உரிமையாளர் உள்ளிட்ட 6 மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இதுவரைக்கும் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். தொழில்துறையில் பயன்படுத்தப்படும் கிரேனை சினிமா படப்பிடிப்புக்கு பயன்படுத்தியதே விபத்துக்கு காரணமா என்று இயக்குனர் சங்கரிடம் போலீசார் விசாரிக்க உள்ளனர். நீதிமன்றத்தில் விலக்கு பெற்றாலும் நடிகர் கமலஹாசனை போலீசார் விட்டுவிடுவதாக இல்லை. மீண்டும் கமலுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க முடிவு செய்துள்ளது சென்னை காவல்துறை.